ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். டோர்மன்ஸும் சரி பிட்பூல்ஸும் சரி பயமே அறியாத ஒரு பலமான டாகா உலகம் முழுக்க பேர் போயிருக்கு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டோர்மன்ஸ் மற்றவங்களை காக்கிறதுக்காக பேர் போனது, பிட்பூல்ஸ் மற்றவங்களை காலி பண்ணுறதுக்காக பேர் போனது. ஆனாலும் உலகம் முழுக்க இருக்கிற பீப்புள் இந்த டாக்ஸை வாங்கணும்னு ஆசைப்படுறதுக்கான காரணம் என்ன, முக்கியமாக இந்த டாக்ஸை நம்ம பெட்ஸாக வளர்க்கும் போது அதில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது, என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். கடைசியாக நமக்கு எந்த ப்ரீடு சூட் ஆகுதோ, எந்த ப்ரீடுக்கு நம்ம சூட் ஆகுமோ அந்த ப்ரீடை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட அப்பியரன்ஸை பற்றி பார்த்தலாம். பிட்புல்லை பொறுத்த வரைக்கும் 43-53 சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட்டும், 13-27 கேஜி வரைக்கும் வெயிட்டும் வரக்கூடிய ப்ரீடு. உலகம் முழுக்க பல கலர்ஸில் பரவி இருக்கக்கூடியது. முக்கியமாக இது மெனக்கெட்டதுனால வந்த இதோட மஸ்கலாரிட்டி அப்பட்டமாக வெளியே தெரியற மாதிரி ஷார்ட் அண்ட் சிங்கிள் கோட்டோட வரக்கூடிய ப்ரீடு. அண்ட் இந்த பக்கம் டார்மன்ஸ், இதுவும் அதே மாதிரி தான், 63-72 சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட்டும், 32-45 கேஜி வரைக்கும் வெயிட்டும் வரக்கூடியது. இதோட கோட் கலர்ஸ் பார்த்தோம்னா ரெட் அண்ட் ரஸ்ட், பிளாக் அண்ட் ரஸ்ட், ஒயிட் அப்படின்னு கிட்டத்தட்ட 6-7 கலரில் காட்சி அளிக்கக்கூடியது. ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய காமனான கலர்னா அது ரெட் அண்ட் ரஸ்ட் அண்ட் பிளாக் அண்ட் ரஸ்ட் தான். அண்ட் இந்த டார்மன்ஸ் சிங்கிள் கோட்டோட வரக்கூடிய மஸ்கலரான ப்ரீடு தான். பிசிக்கலாக பார்க்கும்போது பிட்புல் டாக்ஸை விட டோர்மன்ஸ் இன்னும் ஹைட்டாகவும் வெயிட்டாகவும் இருக்கும். ஸோ இதோட பேசிக் இப்போ பார்த்தாச்சு, இப்போ நம்ம மெயின் இவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஷெட்டிங், டோபர்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் கோட்டோட மட்டும் கிடையாது, சிங்கிள் கோட்டோடையும் வரக்கூடிய ப்ரீடு. இப்படி இருக்கிறதுனால நம்ம ரூம் ஃபுல்லாக முடியை மூர்க்கத்தனமாக கொட்டி நம்மளை மூழ்கடிச்சிடாம, முடியை கொஞ்சம் கம்மியாக கொட்டி நம்மளை காப்பாற்றக்கூடிய ப்ரீடு. ஏன்னா அதிகமாக முடியை வாரி வழங்கக்கூடிய டாகாக இருந்தால் சில பேருக்கு வீட்டை சுத்தம் பண்ணியே தன்னோட வாழ்க்கை ஓடிடும். ஸோ அந்த விஷயத்தில் இந்த டோபர்மேன்ஸ் ஒரு பெஸ்ட்டான டாக் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இதுக்கு அதிகமாக முடி இல்லாதனால இதுக்கு க்ரூமிங்கும் அதிகமாக தேவைப்படாது. அண்ட் இப்போ பிட்புல் டெரியர்ஸ், இதுவுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷார்ட் அண்ட் சிங்கிள் கோட்டோட வரக்கூடிய ப்ரீடு தான். இதுவும் நம்ம வீடு முழுக்க முடியை கொட்டோ கொட்டுன்னு கொட்டி வீட்டில் இருக்கவங்ககிட்ட நம்மளை கொட்டு வாங்க வைக்காம கொஞ்சமாக முடியை கொட்டி நம்மளை கொண்டாட வைக்கக்கூடிய ப்ரீடு. இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டாக்ஸுமே ஒரு மாடரேட்டான ஷெட்டர்ஸாக இருக்கிறதுனால ரெண்டுமே இந்த ரவுண்டில் ஈக்குவலாக இருக்கு. இன்டெலிஜென்ஸ், பிட்புல்லை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் சீக்கிரமாகவே புரிஞ்சுக்கிற ஒரு நல்ல இன்டெலிஜென்ஸ் உள்ள டாக் ப்ரீடு தான். ஸோ இதுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கும் தெரிய வைக்கிறதுக்கும் நம்ம ரொம்ப சிரமப்பட தேவையில்லை, பிகாஸ் சீக்கிரமாகவே இது புரிஞ்சுக்கும். அண்ட் இந்த பக்கம் டோபர்மேன், இதை பொறுத்த வரைக்கும் இது பார்க்கறதுக்கு தான் டார்க்காக தெரியுமே தவிர மூளை அப்படிங்கிற இதோட பல்பு ரொம்ப பிரைட்டாக எரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் டாக் ப்ரீட்ஸில் இந்த டோபர்மேனும் இருக்கு. பிட்புல்ஸோட கம்பேர் பண்ணும்போது டோபர்மேன்ஸால் நம்ம சொல்ற விஷயங்களையும் சரி, இல்லை நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களையும் சரி ரொம்ப சீக்கிரமாகவே புரிஞ்சிக்கவும் முடியும், தெளிவாக தெரிஞ்சிக்கவும் முடியும். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் பிட்புல் ஒரு ஆவரேஜான இன்டெலிஜென்ஸ் உள்ள டாக் தான். ஆனால் டோபர்மேன்ஸ் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் டாகாக இருக்கிறதுனால இந்த ரவுண்டில் டோபர்மேன் தான் வின் பண்ணுது. எனர்ஜி, டோபர்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னமோ சோஃபாவில் சோம்பலாக உட்காரக்கூடிய ப்ரீடு கிடையாது, சுறுசுறுப்பாக ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்கான டாக். ஸோ இதோட எனர்ஜிக்கு ஏற்ற எக்ஸசைஸை நம்ம தினமும் கொடுத்தாகணும், இல்லைனா எக்கு தப்பாகவும் எக்கச்சக்கமாகவும் கடி விழுவோம். அட்லீஸ்ட் 60 மினிட்ஸ் அது ஒரு நாளைக்கு அதுக்கு நம்ம எக்ஸசைஸ் கொடுத்தா தான் அதோட பாடியும் சரி மாடியும் சரி ஃபிட்டாக இருக்கும். அண்ட் இந்த பக்கம் பிட்புல் டெரியர், இதுவும் சாதாரணமான ப்ரீடு கிடையாது, ஹை ஜம்பிங் வெயிட் புல்லிங் மாதிரியான ஸ்போர்ட்ஸில் இந்த டாக்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு தனக்குள்ள எனர்ஜியை தாராளமாகவும் ஏராளமாகவும் வச்சிருக்கக்கூடிய ப்ரீடு. இதுக்கு நம்ம கண்டிப்பாக எக்ஸசைஸ் கொடுத்தே ஆகணும். அப்படி இல்லாமல் எந்நேரமும் கேட்டுக்கிட்ட சும்மாவே கட்டி வச்சிருந்தோம்னா அதுக்கு மூளை குழம்பி வெறியாகி நம்மளை வெளுத்துரும். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டாக்ஸுமே ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்கான டாகாக இருக்கிறதுனால ரெண்டுமே வின் பண்ணுது. ட்ரெயினபிள், டோபர்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஈஸி ட்ரெயினபிள் டாக் அப்படின்னு பேர் வாங்கியிருக்கக்கூடிய ப்ரீடு. அண்ட் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இன்னமும் ட்ரைனிங்க்கு ஆர்வத்தோடையும் ஆவலோடையும் காத்துட்டு இருக்கக்கூடிய டாக். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக அதுக்கு ட்ரெயின் பண்ணால் நம்ம கஷ்டப்படாமல் இருக்கலாம். அப்படி இல்லாமல் என்னைக்காவது தோன்றப்போ நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தோம்னா ஏதாவது ஒரு கட்டத்தில் கண்ட மணிக்கு கடி வாங்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் இந்த பக்கம் பிட்புல் டெரியர், இதுவும் ஒன் ஆஃப் த ஈஸி ட்ரெயினபிள் டாக் ப்ரீடு தான். ஆனால் பிட்புல்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம கிட்ட காட்டக்கூடிய அந்த டாமினண்ட்டை நம்ம டிஸ்ட்ராய் பண்ணலன்னா நமக்கு தண்டனைக்காக தான். ஸோ பிட்புல்லை ட்ரெயின் பண்ணுறதுக்கு சிலர் கஷ்டமாக ஃபீல் பண்ணலாம், ஆனால் கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணியே ஆகணும், இல்லைனா இதோட ஆக்ரோஷத்தை அடக்க தெரியாம நம்ம மேலையும் நம்ம சுத்தி இருக்கிறவங்க மேலையும் அறிவியா கொட்டிடும். சோ இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் என்னதான் பிட்புல் ஒன் ஆஃப் தி ஈஸி ட்ரெயினபிள் டாக்ஸா இருந்தாலும் டோபர்மேன்ஸ் இன்னும் ஈஸியாவும் பெஸ்ட்டாவும் ட்ரெயின் பண்ணலாம் அப்படிங்கறதுனால ரவுண்ட வின் பண்றது டோபர்மேன். ஹெல்த், இந்த ரெண்டு டாக்ஸுக்குமே வரக்கூடிய காமனான அண்ட் முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, பிட்புல்லை பொறுத்த வரைக்கும் ஹிப் டிஸ்பிளேஷியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதாவது ஜாயின்ஸ்ல பிரச்சனை ஏற்பட்டு படுத்தலாம். அண்ட் ரொம்ப காமனாக அதுக்கு வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னா அது அலர்ஜிஸ் தான். இது மேபி நம்ம யூஸ் பண்ற திங்ஸ்னாலும் வரலாம், இல்லை நம்ம சுற்றி இருக்கிற என்வரன்மெண்டாலும் வரலாம். எப்படி வந்தாலும் அதை நம்ம சீக்கிரமா சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டோபர்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, பிகாஸ் இதுக்கு ஹிப் அண்ட் எல்போ டிஸ்பிளேஷியாவோட சேர்த்து நிறைய டிசீஸை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுல நம்மளை வியக்க வைக்கிற மாதிரி ஒரு வியாதியும் இருக்கு, அதாவது ஈட்டி படத்தில் வர அதர்வாக்கு இருந்த டிசீஸ் இந்த டோபர்மேன்ஸுக்கும் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு நிக்கிற மாதிரி நார்மலா நிக்காது, ரத்த ஆறே ஓடும் அப்படின்னு சொல்றாங்க. ரத்த கிளவி ஓடவும் மாமே ஹாஸ்பிட்டல் போகாம நேரம் ஓங்கிட்ட வந்திருக்கேன்னு பாக்கலையா, ரத்தங்கிறது மாமனுக்கு வேர்வைக்கு சமங்கிறத காற்றை தாண்டி ஓங்கிட்ட வந்து. ஸோ இந்த டிசீஸ் இருக்கிற டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன அடிப்பட்டாலே சின்ன பின்னமாயிரும், இது ரொம்ப காமனாக வரக்கூடிய டிசீஸ் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. மற்றபடி இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் டோபர்மேன்ஸோட பிட்புல் இன்னும் ஒரு ஹெல்தியரான ப்ரீடாக இருக்கிறதுனால பிட்புல் தான் இந்த ரவுண்டை வின் பண்ணுது.
கார்டிங். டோர்மேன்ஸ் கார்டிங்காகவே டெவலப் பண்ணப்பட்ட ஒரு காட் ஃபாதர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கார்டிங்னு வந்துருச்சுன்னா வெறுக்கி வெறுக்கி நின்று வேடிக்கை பார்க்காம எதிரியே வெறுத்தனமா வெளுத்து கட்டக்கூடிய பிரீடு. ஸோ டோர்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னதான் விளையாட்டா இருந்தாலும் எந்நேரமும் அலர்ட்டா இருக்கக்கூடிய பிரீடு. அதனாலதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் கார்டிங் டாக அந்த உலகம் முழுக்க இது பாப்புலரா இருக்கு. ஆனா பிட்புல்ல பொறுத்த வரைக்கும் இது ஒரு நேச்சுரல் கார்டிங் டாக் கிடையாது. இப்படி இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த பிட்புல்ஸ் பேசிக்காவே ஒரு சோசியலிஸான பிரீடா தான் இருக்குமே தவிர வரமே எதிரியா இல்லையா அப்படின்னு சோதனை பண்ணி சுழட்டி அடிக்கக்கூடிய டாக் கிடையாது. அதே சமயம் தன்னோட ஃபேமிலிக்கு பிரச்சனையா தெரியறவங்கள பந்தாடாம விடாது. பட் எது பெஸ்டான கார்டிங் டாக் அப்படின்னு பார்க்கும்போது பிட்புல் டாக்ஸ் விட டோர்மேன் இன்னும் பெஸ்டா கார்ட் பண்ணக்கூடியதா இருக்கிறதுனால இந்த ரவுண்ட வின் பண்றது டோபர்மேன். கிட் ஃப்ரெண்ட்லி. சில பேருக்கு ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் ஆக்ரோஷமான நாயா பார்க்கப்பட்ட அந்த பிட்புல் டாக்ஸ் பேசிக்காவே குழந்தைங்களோட அன்னோனிமாவும் அன்பாவும் பழகக்கூடிய டாக். அதை சரியான முறையில சோசியலைஸ் பண்ணி வளர்த்திருக்கும் போது இல்லனா ஏதாவது ஒரு கட்டத்துல குழந்தையோட சேர்த்து நம்ம குடும்பத்தையே கும்பிடும். சோ இந்த பிட்புல் டாக்ஸ் எப்பவுமே குழந்தையோட குழந்தையா இருக்கிறதும் இல்ல குலகாரனா மாறுறதும் நம்ம கையில தான் இருக்கு. அண்ட் இந்த பக்கம் டோர்மேன்ஸ் இது ஒரு நல்ல கிட் ஃப்ரெண்ட்லி டாக் தான். இதையும் கரெக்டா ட்ரைன் பண்ணி சோசியலைஸ் பண்ணா குழந்தைங்களோட அன்பாவும் அலர்ட்டாவும் இருக்கக்கூடிய டாகா இருக்கும். அது எப்படி இருந்தாலும் டாக்ஸ குழந்தைங்களோட விடும்போது நம்மளும் பக்கத்துல இருக்கிறதா நல்லது. வாய்ப்பு இருக்கு. விட மாட்டேன். வெதர் பிட்புல் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் கவுட்டோட வரக்கூடிய பிரீடு. இப்படிப்பட்ட பிரீட்ஸ் எல்லாம் ஷெட்டிங்ல சிறப்பா இருக்குமே தவிர குளிர்காலத்தை தாக்கு பிடிக்கிறதுல வரப்பா நிக்க முடியாது. பிட்புல்ஸ் அதிகமா விரும்பக்கூடியது வார்ம் வெதர் தான். அண்ட் அப்படிப்பட்ட வெதர்ல தான் இதை கரெக்டா வளர்க்கவும் முடியும். ஏன்னா பிட்புல்ஸ்க்கு ஒரு அளவுக்கு மேல கோல்டு வெதரை தாக்கு பிடிக்க முடியாது. அண்ட் டோர்மேன்ஸும் அதே மாதிரி தான், ஷார்ட் அண்ட் சிங்கிள் கவுட்டோட வரக்கூடிய பிரீடு. அண்ட் இதாலையும் குளிர ஒரு கட்டத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது. சோ இந்த டோர்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் வெயில் காலத்துல வரப்பா நிக்கும், ஆனா குளிர்காலத்துல கூட சாஞ்சிரும். சோ இந்த ரெண்டு டாக்ஸும் அதிகமா விரும்பக்கூடியதும் தாங்கக்கூடியதும் வார்ம் வெதர் தான் அப்படிங்கறதுனால நம்ம இந்தியன் கிளைமேட்டுக்கு ஓரளவு நல்லாவே சூட் ஆகக்கூடிய பிரீட்ஸா இருக்கும். ஆனா குளிர் அடிக்கும் போது மட்டும் இதை கொஞ்சம் கவனம் எடுத்து பாத்துக்க வேண்டியதா இருக்கும். மத்தபடி இந்த ரெண்டு டாக்ஸுமே இந்த ரவுண்ட்ல ஈக்குவலா வின் பண்ணுது. ஃபைனலா நம்ம இதுவரைக்கும் கம்பேர் பண்ண ஃபீல்ட்ஸ்ல இருந்து பிட்புல் 5 பாயிண்ட் எடுத்திருக்கு, ஆனா டோர்மேன் 8 பாயிண்ட் எடுத்திருக்கு. சோ இந்த கம்பேரிசனோட வின்னர் டோர்மேன். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ரெண்டு டாக்ஸுமே ஃபேமிலி சொல்றதை கேட்கறதுக்கும் அவங்கள பத்திரமா பாதுகாக்கிறதுக்கும் வளர்க்கக்கூடிய பிரிட்ஜ் தான். ஆனா அது இப்படிதான் இருக்கணும்னா அதை நம்ம கரெக்டா ட்ரைனிங்கும் பண்ணணும். இல்லனா ஃபேமிலியில இருக்கிற சொந்தங்களையும் பந்தங்களையும் சொல்லாம கொள்ளாம பந்தாடிடும். கரெக்டான பிரீடை சூஸ் பண்றது மட்டும் முக்கியம் இல்ல, அதை கரெக்டா வளர்க்கறதும் முக்கியம். கடைசியா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், என்டர்டைன் பண்ணிருக்கும் அப்படின்னு நம்புறேன். கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோல பாக்கலாம். நன்றி.